வணக்கம். இன்னைக்கு நம்ம 7 மோஸ்ட் யூஸ்ஃபுல் வெப்சைட் ஃபார் இந்தியன் ட்ரேடர்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரோட ஆசையும் எல்லா கம்பெனி இன்ஃபர்மேஷனும் ஒரே வெப்சைட்டில் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அது அப்படி இருக்காது. ஒரு வெப்சைட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன், வேறு ஒரு வெப்சைட்டில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா வெப்சைட்ஸும் நல்லா நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ண நம்ம கற்றுக்கணும். ஸோ அந்த வெப்சைட்டில் எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றியெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து moneycontrol.com. moneycontrol வெப்சைட்ஸில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு கம்பெனி பற்றி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன். அந்த கம்பெனி பற்றி பாருங்கள், அந்த கம்பெனியோட ப்ரைஸ், என்எஸ்சியில் இருக்கிறது, பிஎஸ்சியில் இருக்கிறது, அண்ட் சார்ட்ஸ், டெக்னிக்கல்ஸ், கார்ப்பரேட் ஆக்ஷன் ரிப்போர்ட்ஸு, ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, சவுட் அனலிசிஸ் அவங்களே அதில் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ், ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இம்பார்ட்டன் தானே, அதையும் நம்ம வந்து இதிலே கொடுத்துட்டு. அண்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ஒவ்வொரு நாளும் எதனா ஹை போயிருக்கா, இல்லை அந்த கம்பெனி அந்த டேட்டில் எதனா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ணவே தேவையில்ல, அவங்களே டெக்னிக்கல் அனாலிசிஸ், மூவிங் ஆவரேஜ் பியரிஷாக இருக்கா, இல்லை டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நியூட்ரலாக இருக்குது, மூவிங் ஆவரேஜஸ் கிராஸ் ஓவர் பியரிஷாக இருக்குது, அண்ட் ஃபிபொனாச்சி வேல்யூஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. R1, R2, R3, பிவோட் பாயிண்ட்ஸ், S1, S2 இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வேல்யூவேஷன், ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் கேபிடலைசேஷன், பி ரேஷியோ, புக் வேல்யூ, டிவிடெண்ட், ஃபேஸ் வேல்யூ, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு இங்கே இருக்கும், ஈஸியாக இருக்கும். இன்னும் டீப்பாக வேணும்னா உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பார்ட் வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது. ஃபார்ம் இது வந்து மற்றவங்களோட வியூ, 49% பை, 46% செல், 5% ஹோல்ட் அப்படின்ற மற்றவங்களோட வியூ நம்ம போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே மற்றவங்களோடது ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்மளுக்குன்னு யூனிக் ஸ்டைல் இருக்கணும். அதனால இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்ட், நியூஸில் வந்து எல்லாமே இந்த கம்பெனி பற்றி என்னென்னலாம் நியூஸ் வந்திருக்கோ அப்படி போட்டோம் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் வீடியோஸும் இருக்கும், அதில் பக்கத்தில் கிளிக் பண்ணி ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், நோட்டிஃபிகேஷனும் வரும், அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட்டு, அனலிஸ்ட் யாராவது இந்த கம்பெனி பற்றி எதனா சொல்லியிருக்காங்களா அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் அந்த கம்பெனியில் அனௌன்ஸ்மெண்ட், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ரிசல்ட் கேலண்டர், இப்போ இன்றைக்கி வந்து என்ன கம்பெனியில் என்ன கம்பெனியெல்லாம் ரிசல்ட் சொல்லுது அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு போய் செக் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதில் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி என்னென்ன கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் நாளைக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது, இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட்ஸு, அந்த கம்பெனி இப்போ ரிசல்ட் வந்திருக்குன்னா அதுக்கு எவ்வளோ நெட் சேல்ஸு அண்ட் ப்ராஃபிட்டாக லாஸா எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் ஒரே ஒரு வெப்சைட்டில். அண்ட் வேறு என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னா டே டு டே நியூஸஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஈவன் மொபைல் ஆப் கூட நம்ம மொபைல்லையும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து investing.com. investing.com என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்னா வேர்ல்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், அதோட இண்டெக்ஸோட ப்ரைஸ், லாஸ்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ் எல்லாமே இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஈவன் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, ETF, ஃபியூச்சர்ஸ், ஃபோரெக்ஸ், பாண்ட்ஸ், எக்கனாமிக் டேட்டாஸும் இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் கமாடிட்டியோட இதுவும் அதோட ப்ரைஸ் சேஞ்சஸும் இதுலேயே நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக, கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த வெப்சைட்டில். வேற என்ன அட்வான்டேஜஸ்னா ஸ்டாக் ஸ்கிரீனர் நம்ம பண்ணிக்கலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இதில் பண்ணும் போது இதில் எந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட ரிசல்ட்ஸ் கீழே காமிக்கும். அண்ட் எந்த எக்ஸ்சேஞ்சில் பிஎஸ்சியில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணணும்னா, இல்லை என்எஸ்சியில் மட்டும் ஸ்க்ரீன் பண்ணணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் அந்த எந்த செக்டரில் நீங்கள் பண்ணணும், எந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணணுன்றதும் நம்ம வந்து ஈஸியாக இங்கே சூஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத ஸ்டாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரீன் பண்ணது மட்டும் எடுத்து டவுன்லோட் பண்ணியும் நம்ம எக்ஸெல்ல நம்ம பார்த்துக்கலாம், வேல்யூவேஷனும் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும். அதில் ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், பெர்ஃபார்மன்ஸ், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது நம்ம ஸ்க்ரீன் பண்ணதில் அப்படின்றது இங்கே நேரடியாகவும் பார்த்துக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். இதில் சார்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இன்டர்டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த சார்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வேறு எதுனா செட்டிங்ஸ் நம்ம மாற்றணுன்னா, இல்லை ஃபிபொனாச்சி வேல்யூஸ்க்கு தெரியணும்னா அதுலேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் ஒன் டே, ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹார், 10 ஹார் கேண்டல்ஸ்டிக்ஸ், வெறும் கேண்டல்ஸ்டிக்ஸ் மட்டும் இல்லை வேறு எதனா பார்க்கணும்னா அதுவும் இருக்கும். அண்ட் ஈவன் அலர்ட் மெசேஜும் போட்டுக்கலாம். இந்த ப்ரைஸில் இன்டர்டே பண்ணுறீங்கன்னா இந்த அலர்ட் மெசேஜ் போட்டிங்கன்னா அலர்ட் வந்தோடனே நீங்கள் ஈஸியாக பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். தேர்டாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து nseindia.com. nseindia.com இங்கே சர்ச் பார் இருக்குது. அங்கே எதனா ஒரு கம்பெனியை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். moneycontrol.com investing.com அதே மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த வெப்சைட்டில் அப்படி பார்த்தா, நிஃப்டி 50 மார்க்கெட் வாட்ச் இருக்குது. நிஃப்டி 50
டெய்லி அதோட ப்ரைஸ் சேஞ்சஸ் பர்சன்டேஜெல்லாம் இருக்கும், சார்ட் இருக்கும். இந்த சார்ட் பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு கிளியரான வியூ இருக்கும், எப்போ ஏறி இருக்கு எப்போ இறங்கி இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டி ஃபிஃப்டியில் ஸ்டாக்ஸில் இருக்கிறது வந்து அட்வான்சஸ் எவ்வளோ இருக்குது, டிக்ளைன்ஸ் எவ்வளோ இருக்குது, அன்சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு இங்கேயே காமிக்கும். நம்ம உள்ளே போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, பட் உள்ளேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். ஒருவேளை நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் தான் இருக்குமானா, நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் இல்லை, நிஃப்டி ஹண்ட்ரட், நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் அண்ட் செக்டரல் இண்டஸ்ஸஸ் அதோட சார்ட்ஸ் இதே மாதிரி அட்வான்சஸ் டிக்ளைன்ஸ் எல்லா இண்டெக்ஸஸ்லையும் இருக்கும். டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ், 15 மினிட்ஸில் டாப் கெய்னர்ஸ் எவ்வளோ இருக்குது, டாப் லூசர்ஸ் இருக்குன்னு வியூவாக லைவாக பார்க்கலாம். அதோட வால்யூம்ஸும் நம்ம பார்க்கலாம் லைவ் மார்க்கெட்டில். அதே மாதிரி ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்கில் வெறும் கமாடிட்டியும் பார்க்கலாம், கரன்சிஸ் இண்டெக்ஸஸ் தனியாக பார்க்கலாம் அண்ட் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ 52 வீக் ஹை 52 வீக் லோ வால்யூம் கெய்னர்ஸ் சார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸில் ஈக்விட்டிஸ் இண்டெக்ஸஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓ எதனால் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஆஃபர் ஃபார் சேலு அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பார்க்கலாம். நம்ம கார்பரேட்ஸில் என்ன பார்க்கலான்னா ரிசல்ட் கேலண்டர் மெயினாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ரிசல்ட் சொல்கிறாங்க இல்லை ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்குது இல்லை ரிசல்ட் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு கார்பரேட்ஸில் போயிட்டு இங்கே ரிசல்ட் கேலண்டர் போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்தெந்த கம்பெனி எப்பப்போ ரிசல்ட் சொல்கிறாங்க, எப்பப்போ மீட்டிங் வைக்கிறாங்க இல்லை ஃபண்ட் ரேஸ் பண்ணுறாங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயே வந்துடும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கும். போர்த்தா நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து bseindia.com. bseindia.com ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல் டீட்டெயில் உனக்கு தேவை அந்த கம்பெனி பற்றி அப்படின்னா இந்த வெப்சைட் தான் சொல்லலாம். இப்போ நான் ஒரு விப்ரோ கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த கம்பெனியோட ப்ரைஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. வேறு வெப்சைட்லனால் அது உள்ளே கொடுத்துருப்பாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கே ஜஸ்ட் அந்த விப்ரோ கம்பெனின்னு டைப் பண்ணாவே ஸ்டார்டிங் பேஜே இதுதான் வரும். ஸோ இதில் பாருங்கள் 52 வீக் ஹை, 52 வீக் லோ, அப்பர் ப்ரைஸ் பேண்ட், லோயர் ப்ரைஸ் பேண்டு, ஆவரேஜ் ட்ரேடர் குவான்டிட்டி, டிடிக்யூ, டேர்ன் ஓவர், மார்க்கெட் ஃபுல் மார்க்கெட் எஃப்எஃப், ஃபேஸ் வேல்யூ, இபிஎஸ், சிஇபிஎஸ், பிஇ, பிபி, ஆர்ஓஇ. இந்த செஷன் வந்து கேட்டகரி செஷனு, குரூப் ஏல இருக்குது, விப்ரோ வந்து குரூப் ஏல இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதர் ஃபீச்சர்ஸ் வச்சு ஒவ்வொரு கம்பெனியும் குரூப்பில் சேர்ப்பாங்க. அந்த குரூப்பில் வந்து ஏ குரூப்பில் இருக்குது விப்ரோ. அண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்பி பிஎஸ்சி 100 அண்ட் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே பிட் ப்ரைஸு அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் இங்கே ஒருவேளை மார்க்கெட் ஓப்பனில் இருந்துச்சுன்னா இங்கே காமிக்கும். நார்மலாக ஒரு இருக்கிற சார்ட் தான் இங்கேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த கம்பெனி பற்றி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதோட பிடிஎஃப் எல்லாமே இதில் ஈஸியாக பார்க்கலாம். அண்ட் ஜஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணி அங்கே பிடிஎஃப் இருக்கும் அங்கே கிளிக் பண்ணாவே போதும், ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம், எல்லாமே வந்துடும். அண்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பல்க் எல்லாமே இங்கே இருக்கு. ரிசல்ட் பார்ட்டில் ரெவன்யூ, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ், கேஷ் இபிஎஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்ஸில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க ஃபினான்ஷியல் இயரு, செப்டம்பர் குவார்ட்டர், டிசம்பர் குவார்ட்டர், மார்ச் குவார்ட்டர், ஜூன் குவார்ட்டர், செப்டம்பர், அந்த மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் தனித்தனியாக அப்படியே லைனாக கொடுக்கும்போது எப்படி அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருக்குது நெட் ப்ராஃபிட், எப்படி இருக்குது இபிஎஸ், எப்படி இருக்குது இன்ட்ரெஸ்ட், எப்படி இருக்குது எக்ஸ்பெண்டிச்சர், எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்குறப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா ஒரு கிளியர் வியூ இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் டேட்டாஸ் நம்ம பார்க்கும்போது இதிலே ஸ்டாண்டர்ட் லோன் வேணுமா இல்லை கன்சாலிடேட்டட் வேணுமா, ஆனுவலாக பார்க்கணுன்னா ட்ரெண்ட்ஸில் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் எவ்வளோ இருக்குது, ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு அதில் வந்து சார்ட் மாதிரி போட்டு அதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ப்ரொமோட்டர் எவ்வளோ இருக்குது, எஃப்ஐ பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல்ஸ், டெக்னிக்கல்ஸில் எல்லா இண்டிகேட்டர்ஸ்க்கும் புலிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் என்னென்னா மார்க்கெட் மூஜோ, மார்க்கெட் மூஜோ டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் லிங்க் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாவே மார்க்கெட் மூஜோக்கு போயிடும். மார்க்கெட் மூஜோவில் ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட் வந்து வேல்யூவேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மூணுமே கிரீனாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வாங்குங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து அவங்களே அதை வந்து கொடுத்துருக்கிறதுனால
நம்ம வந்து அதை வந்து பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம், இங்கே டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து டெலிவரி பொசிஷன் இன்றைக்கி எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி ட்ரேட் ஆயிருக்கு, டெலிவரி குவான்டிட்டி எவ்வளோ ஆயிருக்கு. பியர் குரூப்பில் வந்து நீங்கள் எதனா பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இந்த கம்பெனி விப்ரோ கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக காம்படேட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க, அந்த காம்படேட்டர்ஸ் அந்த அவங்களோட ப்ரைஸ் அண்ட் அவங்களோட சேல்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு பர்ஃபெக்டான வெப்சைட் இது தான் சொல்லலாம். வேறு எந்த வெப்சைட்லையும் பிஎஸ் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் அது கிளியராக இருக்காது. வெறும் சேல்ஸு கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம கொச்ச கொச்சான்னு இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனான வியூ இருக்கும். அதில் எவ்வளோ சேல்ஸ் இருக்குது, 52 week ஹை, அப்படியே லைனாக அழகாக டேபிள் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீனாக புரியும் எந்த கம்பெனி வாங்கலான்ட்டு நம்மளோட டிசிஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து screenerin.in. screener.in வெப்சைட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, இந்த இந்த வெப்சைட்ல எந்த ஒரு ஆடும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து 10 இயர்ஸ்க்கான டேட்டாஸ் இதில் இருக்கும். அதனால நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து NMDC கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள் இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, அந்த கம்பெனி பற்றி இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார்ட் இருக்கும். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சார்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், ஒரு கம்பெனியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பியர்ஸ் கம்பேரிசன் இருக்கும். ஒரு கம்பெனியோட பியர்ஸும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதுலேயே கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளோட டிசிஷனை. அதனால நம்ம பியர்ஸ் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே இதில் வந்து பி ரேஷியோ, மார்க்கெட் கேபிடலைசேஷன் எல்லாமே வந்து டிஃபர் பண்ணி ஒவ்வொரு கம்பெனி இதோ பியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் 10 இயர்ஸ்க்கு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க இங்கே. அது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குவார்ட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் 10 இயர்து இருக்குது. 1 decade தேவையான எல்லாமே இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்ஸ்லையும் அதே மாதிரி இருக்குது. இதுலேயும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோலையும் அதே மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோஸும் அதே மாதிரி 10 இயர்ஸ்து இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸோடது குவார்ட்டரில் இல்லை இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா டிக்ரீஸ் ஆயிருக்காங்களா, ப்ரொமோட்டர் மட்டும் இல்லை FII, DII, கவர்மெண்ட், பப்ளிக் அந்த மாதிரி டீட்டெயில்டாக 10 இயர்ஸ்க்கு குவார்ட்டர் எவ்வளோ குவார்ட்டர் பாருங்க, 17 நம்மளுக்கு இருக்கு. ஈஸியாக நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து investelo.com. இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லா டேட்டாஸும் இன்ஃபர்மேஷனும் ஒரு கம்பெனி பற்றி எல்லாமே கிராஃபில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பிகினர்ஸ்க்குனா இந்த வெப்சைட் ரொம்ப சூட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ரெவன்யூ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் புரியாமல் இருக்கும் சில பேருக்கு. அதனால அதை போய் சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தெரிஞ்சு வீடியோ பார்த்து தெரியறதுக்கு பதில் இங்கே கீழே அதோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்குனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ONGC. அதில் பாருங்கள் டேஷ்போர்டில் ப்ரைஸ் வர்சஸ் புக் வேல்யூ இருக்கும். ப்ரைஸ் புக் வேல்யூவோட கிராஃப் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ புக் வேல்யூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து அந்த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபார்முலாஸும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீ மெட்ரிக்ஸில் புக் வேல்யூ, PBV ரேஷியோ, பி ரேஷியோ, இபிஎஸ் க்ரோத்து, டிவிடெண்ட் ஈல்டு, அந்த ஃபண்டமெண்டல் டிசிஎஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி, இந்த மாதிரி க்ரீனில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருக்குது, ரெட்டில் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் 1 year டேட்டா, 3 year டேட்டா, 5 year டேட்டா, 13 year டேட்டா பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்கும் போது ஓகே இந்த இந்த இத்தனை இயரில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இத்தனை இயரில் இப்படி இருக்குது அப்படின்ற நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியறதுக்கு. நெக்ஸ்ட் க்ரோத்தில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இது ஆன்வலாக எப்படி இருக்கு, இந்த கிராஃப் பார்த்தாவே போதும், அந்த வேல்யூஸ்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா ரெவன்யூ இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ரெவன்யூவில் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு குட் சைனாக இருக்கணும்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி கீழே அந்த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் வர்சஸ் இபிஎஸ் கிராஃபும் எப்படி இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரோத் டேபிளில் 1 year டேட்டா, அது இபிஎஸ் டிவிடெண்ட்டு, 13 இயர் வரைக்கும் பர்சன்டேஜ்லையும் கொடுத்துட்ருப்பாங்க. அண்டு குவார்ட்டர்லையும் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி இயரில் மட்டும் இல்லை, குவார்ட்டர்தும் வந்து ரெவன்யூ வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து குட் சைனா இல்லை டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா குட் சைனா அப்படின்றது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தெரிஞ்சாவே போதும், ஸோ எப்படி இருக்கணும் ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட்டில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்குது, மீதி ஹோல்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது லேட்டஸ்ட்டில் குவார்ட்டரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு மொத்தமாக தெரிஞ்சுக்கலாம்.
செவன்த்தா நம்ம பார்க்க போற வெப்சைட் வந்து trendline.com. லாஸ்டா நம்ம பார்க்க போற வெப்சைட் வந்து trendline வெப்சைட். இந்த வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், ட்ரெண்டிங் நியூஸ், பை செல் ஜோன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வெப்சைட்ல பார்த்தா எந்த எல்லா டீட்டெயில்ஸும் இதுலயும் இருக்கும். அண்ட் வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த வெப்சைட்ல அப்படின்னா, புரோக்கர் எதனா ரிப்போர்ட், புரோக்கர் வந்து ரீசெண்டா எந்த கம்பெனியில ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த கம்பெனி பத்தி ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ஸ் இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அது இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவும் நம்ம பார்த்துக்கலாம். சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்னா ஒரு ராகேஷ் ஜுன்ஜன்வாலா பெரிய இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோஸ், அவங்க எந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணிக்காங்க, எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணிக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ராதாகிருஷ்ணன் டமானி வந்து எவ்வளோ நெட்ஒர்த் வச்சிருக்காரு, 11 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ராகேஷ் ஜுன்ஜன்வாலா வந்து இவ்வளோ நெட்ஒர்த் வச்சிருக்காரு, 33 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டரோட நெட்ஒர்த் கம்பெனிஸ் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோஸ்ல இருக்கும். அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் போர்ட்ஃபோலியோஸ்ல இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு நெட்ஒர்த் வச்சிருக்கு அண்ட் கம்பெனிஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இதுல இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப நான் வந்து ஒரு ராகேஷ் ஜுன்ஜன்வாலாவோட போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ணிருக்கேன், அதோட ஹிஸ்டரி பாருங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அண்ட் எந்த கம்பெனிலாம் வந்து அந்த அவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆக்ரோடெக் ஃபுட்ஸ், ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு அவர் இந்த குவார்டர்ல, அதிகமாக வாங்கியிருக்காரு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ். எந்த கம்பெனிலலாம் அவர் டிக்ரீஸ் பண்ணியிருக்கானா, எஸ்கார்ட்ஸ், ஃபெடரல் பேங்க், ஆட்டோலைன் இண்டஸ்ட்ரி, டைட்டன் கம்பெனி லைட்டாக 0.01% வந்து கம்மி பண்ணியிருக்காரு, டிக்ரீஸ் பண்ணியிருக்காரு ஹோல்டிங்கை. அவங்க எந்தெந்த கம்பெனி, வேறு எந்தெந்த கம்பெனிஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி அவர் வாங்கியிருக்காரு அண்ட் ஹோல்டிங் பர்சன்டேஜ் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்கும். இந்த 7 வெப்சைட்ஸும் யூஸ் பண்ணி ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.